சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றேன். என் பெயர் சுபஸ்ரீ. கௌமார மடாலய மாணவி. 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். படித்தால் மட்டும் போதுமா என்ற திருக்குறள் கதையை உங்களிடம் கூற வந்துள்ளேன். திருக்குறள்: கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றாத்தொழார் எனின். பொருள்: கடவுளின் திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்திருந்தும் ஒரு பயனும் இல்லை. பாலன் ஒரு பட்டதாரி, பள்ளியிலும் கல்லூரியிலும் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற ஒரு அறிவாளி. அவன் ஒரு சீர்திருத்தவாதி. ஒரு நாள் தன் சொந்த ஊருக்கு செல்லும்போது அவன் பயணம் செய்த பேருந்து பழுதாகி ஒரு கிராமத்தின் அருகே நின்றுவிட்டது. இரவு நேரமாகிவிட்டதால் பழுதை நீக்கி மறுநாள்தான் பேருந்து கிளம்பும் என்றன. பாலனுக்கு பசியெடுத்ததால் உறக்கம் வரவில்லை. கிராமத்திற்குள் சென்றான். அவனை கண்ட விவசாயி ஒருவன் அவனை உணவருந்த தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். பாலனுக்கு உணவு படைத்தவன் அவனை பார்த்து, ஐயா, உண்பதற்கு முன் இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு பிறகே உண்பதே எங்கள் வழக்கம். நீங்களும் அப்படியே செய்யலாமே. முற்போக்கு சிந்தனைகளை கொண்ட பாலன் இறைவனுக்கு நன்றி கூற மறுத்தான். இறைவனுக்கு எதற்காக நன்றி கூற வேண்டும்? நிலத்தில் பாடுபட்டது நீ, எனக்கு உணவு கொடுத்தது நீ. உனக்கு வேண்டுமானால் நன்றி சொல்கிறேன், இறைவனுக்கு எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்றான். அவனை விவசாயி வியப்புடன் பார்த்தான். படித்தவராகிய நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? மண்ணில் விதைத்த விதை தானியமானது அவன் செயல், நான் வெறும் கருவி மட்டுமோ. இதோ நீங்கள் அருந்தும் குடிநீர், சுவாசிக்கும் காற்று எல்லாம் அவன் தந்ததே. அந்த இறைவனுக்கு நன்றி கூற மறுத்தால் உங்களுக்கு மனிதநேயமே இல்லை. படித்த நீங்கள் இதையெல்லாம் சிந்தித்ததே இல்லையா? அப்படியானால் நீங்கள் படித்து என்ன பயன் என்று சரமாரியாக புரிந்து தள்ளினான். பாலன் மனதில் தெளிவு பிளந்தது. அவன் கரங்கள் தானாகவே குவிந்தன. இறைவனுக்கு நன்றி சொல்ல. நன்றி, வணக்கம்.